திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். வார வாரம் கிசு கிசு கார்னரில் ஒரு நடிகையை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எந்த நடிகையை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தங்கக்கலை தமன்னாவை தான் பார்க்க போகிறோம். தமன்னாவுடைய ஆரம்ப காலகட்டம் முதல் இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க, யார் யார் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான படம் கேடி. இப்ப ரவிகிருஷ்ணாவுக்கு ஜோடியா நடிச்சாங்க. ரவிகிருஷ்ணா வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்போம்ல, அவரு தான் ஃபர்ஸ்ட் ஜோடியா பண்ணாங்க. அவங்க அண்ணன் தான் ஜோதிகிருஷ்ணா தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படம் பெரிய லெவல் எல்லாம் போல. ஆனா தமன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்திலே ராசி இல்லாத நடிகைன்னு சொல்லிட்டு முத்திரை குத்தப்பட்டாங்க. அதுக்கு அடுத்து நம்ம எஸ் ஏ சூர்யா காம மன்னன் தான் சொல்லணும். நயன்தாராவே அவங்க கூட எஸ் ஏ சூர்யா கூட நடிக்க முடியாதுன்னு ஓடினாங்க, தெரிக்க விட்டாரு. அந்த மாதிரி கசமுசாவான ஒரு ஹீரோ அவரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ கிட்ட வியாபாரின்ற படத்துல ஃபுல் கிளாமர்ல பண்றாங்க. அந்த படத்துலதான் அவங்க கிளாமர் பண்ணும் போது அந்த நெருக்கமான காட்சிகள், அந்த லவ் சீன்ஸ், பெட்ரூம் சீன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமா ஓபனா நடிச்சிருந்தாங்க. அப்பதான் வந்து மற்ற ஹீரோக்களுக்கு வந்து அவங்க கண்ணில் பட்டாங்க. என்னடா இவ்வளோ கிளாமர் பண்ணி இவ்வளோ க்ளோஸா இவ்வளோ செக்ஸியா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்படிதான் அந்த கிளாமர் அந்த செக்ஸினாலதான் அவங்க வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு படம் அவங்களுடைய ஆக்டிங், அதாவது எனக்கும் நடிப்பு வரும், செக்ஸியா நடிக்கிறது மட்டும் இல்ல எனக்கும் நடிப்பு வரும்னு ஒரு படத்தை ப்ரூவ் பண்ணாங்க. அந்த படம் தான் கல்லூரி. அந்த படத்துல வந்து அவங்களுடைய நடிப்பினுடைய பரிமாணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கா அமைஞ்ச படம்னு சொன்னா அயன் தான் சொல்லுவேன் நானு. அயன் படம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கிளாமர் அந்த இடுப்பு சிம்ரானுக்கு அடுத்து இடுப்பு அந்த தொப்புல காமிச்சு ஒரு லெவல் பண்ணி தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணதை வந்து நம்ம தமன்னான்னு தான் சொல்லணும். அந்த அயன் படம் வந்து அவங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க, விஜய் கூட நடிச்சிருக்காங்க. விஜய் கூட நடிச்ச படம் வந்து அவ்வளவு பெருசா ஹிட் ஆகல சூரா. அஜித் கூட நடிச்ச வீரம் படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். அவங்க வந்து ஒரு நம்பர் ஒன் இடத்துக்கு அப்படி நோக்கி போனாங்க. அதுக்கு இடையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி கூட சிறுத்த படத்துல நடிச்சாங்க. கார்த்தியும் தமன்னாவை பத்தியும் தான். சிறுத்தை படம் நடித்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அவரு கார்த்தி சார் லவ் பண்றதாவும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க, நிஜமான உண்மை அது. சிறுத்தை பையா அதுக்கு அடுத்து தோழா இப்படி தொடர்ச்சியா பண்ணாங்க. அவரு கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுத்தை படத்திலேயே வந்து தமன்னா மேல ஒரு கிரஷ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து வந்து தமன்னாவுக்கு வந்து ரெக்கமெண்டும் பண்ண, இவர் இப்ப நடிக்கக்கூடிய படங்களுக்கு எல்லா படங்களுக்குமே தமன்னா வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. பையா படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லிங்குசாமி வேற ஒரு ஹீரோயினை போடுறதா தான் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது தமன்னாவை தான் போனன்னு சொல்லிட்டு இவர் தான் கார்த்தி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதை கார்த்தி மூலமா தான் அந்த வாய்ப்பு வந்து தமன்னாவுக்கு கிடைச்சது. அதே மாதிரி தோழா படத்துல நம்ம வம்சிக்கு வந்து வேற ஒரு ஹீரோயினை போடுறதா அவர் வந்து ஐடியால இருந்திருக்காரு. அந்த படத்துக்கு வந்து இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த தோழா படத்தினுடைய வாய்ப்பையும் கொடுத்தாங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப சின்சியரா போயிட்டு இருக்கும் போது அந்த கல்யாணத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி. சூர்யா வந்து ஜோதிகா
பார்த்தோம், அந்த ஹோட்டலில் பார்த்தோம்னு சொல்லிட்டு தமனா வந்து கார்த்தியை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்க. இவரும் வந்து அவங்கள வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்க. லவ் பண்ணால் இதுக்கு முற்றுப்புள்ளி சூர்யா சூர்யா தான். எப்படி அதை அந்த லவ்வை வந்து உடைச்சி கார்த்தி வெளியே தள்ளனாருங்கிறத பார்க்கலாம். இது ஒரு டைமில் வந்து சூர்யாவுக்கு முதல்ல அந்த விஷயம், இவங்க கார்த்தி தமன்னாவுடைய லவ் வந்து சூர்யாவுக்கு ஒரு பக்கம் ஒரு டைமில் வந்து தெரிய வருது. தெரிய வரும்போது அதை வந்து அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல நம்ம கார்த்தி. அப்போ சிவகுமார் எப்படியோ போயிருது விஷயம், அப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. பிரச்சனை நடக்கும்போது சிவகுமார் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆக்டர் வந்துருக்காங்க இருக்காங்க. இவர் வந்து கார்த்தி வந்து அவங்க அப்பா கிட்ட சிவகுமார் கிட்ட வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பண்ணியிருக்காங்க, இப்போ ஏன் என்னுடைய கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் நீ வந்து சம்மதிக்க மாட்டேன்ற? அண்ணி வந்த ரூட்டு வேற, ஜோதிகாவுடைய ரூட்டே வேற, தமன்னாவுடைய ரூட்டு வேற, இன்னொரு நடிகை என் வீட்டுக்கு வந்து மருமகளாக வரக்கூடாதுன்னு சொல்லி சிவகுமார் பயங்கர ஃபைட் பண்ணுறாரு. அப்படி ஃபைட் பண்ணும்போது அது லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யா கிட்ட நம்ம சிவகுமார் சொல்லிட்டு போகிறாரு, அந்த பொண்ணை பற்றி நீயே சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொல்லும்போது சூர்யா வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சூர்யா ரூமுக்குள்ளே நம்ம கார்த்தியை கூப்பிட்டு போகிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறாரு. கேட்கும்போது இல்லை, அந்த பொண்ணை என்னை வந்து தமனா வந்து ரொம்ப என்னை சின்சியராக லவ் பண்ணுறா, நான் மேரேஜ் பண்ணால் அந்த பொண்ணை தான் பண்ணணும், அதனால் உனக்கு மட்டும் ஓகே சொல்கிறார், எனக்கு நோ சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசினார். நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க, தமனா வந்து உன்னை மட்டும் லவ் பண்ணல, என்னையும் தான் லவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு குண்டை போடுறாரு. அப்போ வந்து ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறாரு சூர்யாவை கார்த்தி. உனக்கு நீ இப்போ வந்து சினிமாவில் வந்து ஒரு நாலு படமோ அஞ்சு படமோ தான் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஐன் படத்தில் அவங்க கூட நடிச்சிருக்கேன், அப்போவே எனக்கு அந்த பொண்ணு எனக்கு வந்து தமனா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோனில் அழகாக செல்லில் முதல்ல வந்து சூர்யா கால் பண்ணுறாரு. இது உண்மையாக நடந்த விஷயம். அந்த டைமில் வந்து ஒரு பத்திரிகையிலையும் அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு, இந்த மேட்ரு வந்து வெளியே வந்திருக்கு, அந்த ஃபோன் தகவல். சூர்யா கால் பண்ணுறாரு, நீ இருக்கிறதா எதுவும் சொல்லிக்காத, ஒரே நிமிஷம் நான்
தமனா பர்சனலாக பேசுகிறேன், நீ அவுட் ஸ்பீக்கர் போடுற, நீ மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு ஃபோனை போடுவேன். ஃபோனோட இப்போ நிறைய ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்து கலாய்கிற மாதிரி போடுறாங்க. நான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூர்யா ஞாபகம் தான் வருது. கால் பண்ணுறாங்க தமனாக்கு, என்ன மேடம் என்ன தம்மா எங்க இருக்க ஆகி பேபி அப்படி அப்படின்னு பேசுறாரு. என்ன சார் சொல்லுங்க சார். இல்லை நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து கேட்குறாங்க, அவன் ப்ரொடியூசரும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாரு, எனக்கு எதுவும் தேவையில்லப்பா, அவன் ப்ரொடியூசருக்கு வந்து தான் கேட்குறாருன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் நோ ப்ராப்ளம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி, அதெல்லாம் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம்னு சொன்ன உடனே அப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு சின்ன பிட்டு போடுறாரு நம்ம சூர்யா. இல்லை நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கார்த்தியை வந்து நீ லவ் பண்ணுறதா வந்து நிறைய வதந்திகள் வருது. ஆமாம்மா நானும் அதை நிறைய பார்த்துட்டு தான் வரேன், கார்த்தியும் பார்த்துட்டு தான் வராரு, நானும் லவ் பண்ணுறேன், மேரேஜ் எப்படின்னு தெரியல, உங்ககிட்ட தான் அதை பற்றி பேசலான்னு இருந்தேன். இல்லை இந்த மாதிரி வந்து இருக்க ஆக்டரை வந்து எங்கள் அப்பா ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்கள் ஒய்ஃபு மட்டும் சொல்லும்போது அப்போ வந்து சூர்யாவுக்கும் தமனாவுக்குமே பயங்கர பிரச்சனையாகுது. அதுக்கு அடுத்த வந்து சூர்யா படங்கள்லையோ கார்த்தி படங்கள்லையோ வந்து தமனா நடிக்கலை. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் பேசிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பேசிட்டு பக்கத்தில் அதுக்கு அடுத்து கார்த்தி பேசுகிறாரு, எமோஷனலாக பேசுகிறாரு. என்கிட்ட என்ன சொன்னடி, நீ வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன், நான் பர்ஃபெக்டான ஆள் ஆக்டர், மற்றவங்க மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட போகிறதோ அந்த மாதிரி வேலைகள் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள்ல நான் எதுவுமே இருக்க மாட்டேன், கரெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்படி சொல்லிட்டேன். அப்போ வந்து தமனா ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஆக்டராக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் கிடையவே கிடையாது, எந்த சினிமாவும் கிடையாது. நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட வந்த பிறகு, நான் உனக்கு பொண்டாட்டி ஆன பிறகு, மனைவியா ஒய்ஃபா வந்துட்ட பிறகு, நான் அந்த மாதிரி விஷயங்கள்ல நிச்சயமா நான் தலையிடவும் மாட்டேன், நடிக்கிறதே நான் நிறுத்துறேன்னு சொன்னாங்க. நீ ஃபர்ஸ்டே வந்து அந்த மாதிரிலாம் பண்றது இல்லைன்னு என்கிட்ட சொன்னீங்க. நான் மட்டும் பத்தினி இல்லை, நான் மட்டும் பத்தினியா இருந்து புரோஜனம் இல்லை. இப்போ அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா, ஜோதிகா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டயே நீ கேட்டுப்பாரு. அவங்க மேரேஜ் ஆன பிறகு தான் குடும்ப பெண்ணா இன்னைக்கு இருக்காங்க. நல்ல மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எதுவும் நடக்காம இருக்கு, அதாவது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போகாம குடும்ப பெண்ணா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அதே மாதிரி தான் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் எனக்கு நான் வந்ததே எப்படியோ வந்தேன் தெரியுமா, என்னுடைய ஆரம்ப காலகட்டங்கள் நான் வசதியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபேமிலியில் பிறந்ததாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் என்னை வந்து நானாக தான் என்னை வளர்த்துக்கிட்டு வந்தேனே தவிர, ஆனால் இதுக்கு அடுத்து உன்னை மேரேஜ் பண்ண பிறகு நான் எந்த படங்கள்லையும் நடிக்கலை, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நான் வரல, உனக்கு நான் ஒய்ஃபாக கரெக்டாக இருப்பேன்னு சொன்னவொடனே பயங்கர அப்செட்டாக வராரு கார்த்தி. அப்செட் ஆனவுடனே அதோட ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதில் கேம் ஆடினது யாருன்னா நம்ம சூர்யா தான். அதுக்கு முற்றுப்புள்ளியே வச்சுட்டார். அந்த ஒரு செகண்டில் வந்து சூர்யா வந்து செம்ம கலகம் வச்சு சரியான ஆப்பு வச்சாங்க. வச்ச செகண்டில் அந்த ஒரு ஒரு மணி நேரத்திலே தமனா கிட்ட பேசின ஒரு மணி நேரத்திலே கார்த்தி போய் சொல்கிறாரு இந்த மாதிரி சிவகுமார் கிட்ட, அப்போ அவங்க விருப்பப்படி ஒரு பொண்ணை பாருங்க பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலேஷன்லேயே ஒரு பொண்ணை பார்த்து ஊர்லேயும் கல்யாணத்தை முடிச்சுட்டு வராங்க. என்னுடைய தரப்பில் பார்த்தீங்கன்னா தமன்னா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை. தமிழ் சினிமாலன்றது இல்லைங்க, எந்த சினிமாலையும் சரி உலக சினிமாலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சூர்யா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு தான், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் ஆன பிறகு அவங்க எந்த ஒரு சூர்யா கூட ஒரு எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி சூர்யா கூட தான் வருவாங்க, சூர்யா கூட தான் போவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க இடம் கொடுக்கல. அதே மாதிரி தான் தமன்னாவும் சொல்லியிருக்காங்க, உங்கள் அண்ணி எப்படி ஜோதிகா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நானும் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை விட்டு பழச கிளராது, அது போனது போச்சு, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் உனக்கு கரெக்டாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து ஈஸியாக, அதாவது அந்த தமன்னா வலையில் வந்து ஈஸியாக உந்துட்டாங்க. அவர் லைட்டாக கேட்டிருக்காரு லவ் பண்ணுற லவ் மூடில், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி மேட்டர், எல்லாருமே கேஷுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் மேட்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போவியான்னு கேட்டிருக்காரு. எல்லாருமே எல்லா ஆக்டரும் எல்லா ஹீரோயினும் சொல்கிறது நான் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லுவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சூர்யா ஃபோன் பண்ணி போட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல பற்ற வச்சு விடுவாருன்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் தெரியாது. கார்த்தி வந்து மணிரத்னத்துக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. மணிரத்னம் வந்து எந்த மாதிரியான கேரக்டர்னா ரொம்ப பர்சனல் மேட்டர்லாம் பக்கத்தில் வச்சுக்க மாட்டார். அவர் ஷூட்டுக்கு போவார் வருவார், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஷூட்டிங்கில் இருப்பார் வருவார். மற்ற இந்த கிசு கிசு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இதிலெல்லாம் வந்து கார்த்திக் வந்து அனுபவம் கிடையாது. அதை வந்து விளக்கம் சொன்னது அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி விளக்கம் இப்படி தான் இருப்பாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணது நம்ம சூர்யா தான். இதில் ஹைலைட்டான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்டர் இருக்குது, அந்த எஸ் ஏ சூர்யா வியாபாரி படம். அந்த வியாபாரி படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி சிதம்பரம் சார் தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார். அதெல்லாம் ஃபுல் கிளாமர் பண்ணியிருப்பாங்க நம்ம எஸ் ஏ சூர்யா பண்ணியிருப்பாரு. எஸ் ஏ சூர்யா வந்து எந்த மாதிரி ஒரு காம கூடுறன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவுக்கு இல்லை தெலுங்கு சினிமாவுக்கும் நிச்சயமா தெரியும். அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கிறது வந்து நம்ம பூமிக்காவை வந்து சின்சியரா லவ் பண்ணி ஈஸியாக ஏமாத்திட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு ஆள் கூட நம்ம தமனா வந்து ஜோடியா நடிக்கிறாங்க. அவரை ஃபுல் கிளாமருக்கு கிளாமர் ஃபுல் கிளாமர் பண்ணியிருப்பாங்க. பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ஓப்பனாக நடிச்சிருப்பாங்க. அம்மாள் வந்து எஸ் ஏ சூர்யா வந்து கசக்கி பூஞ்சி எடுத்துருப்பாரு தமனாவை. முதல்ல தமனாவை கசக்கி பூஞ்சது யாருன்னு கேட்டா நம்ம எஸ் ஏ சூர்யான்னு தான் சொல்லணும். இதே
இதே கதை தான் வந்து நம்ம கல்வனின் காதலின் சொல்றதுல நயன்தாராவை தூக்கி போட்டாங்க. அந்த படத்துல அவர் பண்ண சிலுமிஷம் கொஞ்ச நஞ்சமான சிலுமிஷம் கிடையாது. ஓட்டு கசகி இசைக்கு எதுக்கு அப்படி போட்டு கசகு வராங்க. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான மேட்ரு, இதெல்லாம் சின்ன மேட்ரு, இதுக்கெல்லாம் ஏன் இப்படி டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனுக்கும் வந்து நயன்தாரா அவ்வளோ விருப்பேற்றிருக்கார். கடைசியாக அந்த படத்தை எப்படியோ ஒன்று முடிச்சு கொடுத்துட்டாங்க. முடிச்சு கொடுத்துட்டு அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இனிமேல் என் வாழ்க்கையில் வந்து எஸ் ஏ சூர்யா கூட மட்டும் நடிக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டருக்கு நம்ம எஸ் ஏ சூர்யா, அம்மனாவை வந்து வச்சு செஞ்சதே வந்து எஸ் ஏ சூர்யா தான். ஆனால் அந்த படம் வந்து அந்த வியாபாரி வந்து பெருசான ஒரு ஹிட் ஆகலை. நம்ம விஜய் கூட பண்ணாங்க சூரா படத்தில், எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணாங்களா என்னன்றது. அயன் படத்தில் மட்டும் அயன் படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு அவங்க ரவி ஆனந்த் அவர் இறந்துட்டாரு. இறந்துட்டவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அவங்களோட சில தொடர்புகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போதைய வதந்திகள் வந்திருக்கு. சூர்யா கூட அந்த மாதிரி அதாவது அண்ணனையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தம்பியை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. அது வந்து இடைப்பட்ட காலத்திலேயே நின்று போச்சு. அவருடைய கிசுகிசுக்கள் அடுத்த வாரம் இன்னொரு நடிகையை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.